ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டு ஓவியாவை காப்பாத்துறீங்களாம். உங்களுக்கெல்லாம் மானம் ஈனம் கிடையாதா? அந்த 1.5 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா போன தேர்தல்ல. விஜய் டிவில உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி 15 பிரபலங்களோட நடந்துட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில 100 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ள 15 பிரபலங்களும் சகல வசதிகளோட ஒற்றுமையா இருக்கணும். கடைசியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களே சேர்ந்து நாமினேட் பண்ணி சக ஹவுஸ்மேட்டை வெளியேற்றிடுவாங்க. அந்த மாதிரி போன வாரம் ஓவியா, பரணி, கஞ்சா கருப்பு மூன்று பேரை நாமினேட் பண்ண போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த 1.5 கோடி பேர் ஓவியா மற்றும் பரணிய காப்பாத்த ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இப்போ அரசியல் களத்திலையும் பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில நிகழ்ச்சி ஒண்ணுல பேசின பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஓவியாவுக்கு போட்ட 1.5 கோடி ஓட்ட எனக்கு போட்டிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓவியான்னு ஒண்ணு இருக்குதான், அதுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஓவியாவை காப்பாத்துறீங்களா? கொஞ்சம் கூட ஈனம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லையா உங்களுக்குலாம்? 1.5 கோடி பேர் ஏதோ ஓவியான்னு ஒரு சினிமா காட்சி, அதுக்கு ஓட்டு போட்டு காப்பாத்துறீங்களே, உங்களுக்குலாம் மானம் ஈனம் கிடையாதா? அந்த 1.5 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா போன தேர்தல்ல உங்களை நான் காப்பாத்திருப்பேன்ல. நானு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஏதோ ஒன்று நடிகைக்கு ஓட்டு போடுறீங்களே, இந்த அன்புமணிக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கலாம், 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தா இந்நேரம் ஆட்சி மாற்றம் நடந்து உங்க தலையெழுத்து மாதிரி இருக்குமே. 3.5 கோடி பேர் இந்த டிவி பாக்குறீங்களே, இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களே, அதுல நமிதா பாத்ரூம் கழுவுதான் பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் உங்க வீட்டுக்கு வெளியில சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடைக்கு யார் காரணம்? அந்த சாக்கடையில கொசு இருக்குது, அந்த கொசுக்கு யார் காரணம்? அந்த கொசுனால உங்களுக்கு டெங்குக்கு வருது, டெங்கு காய்ச்சல் வருது, சிக்கன் குண்டியா வருது, இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்களா? எவ்வளவு காலமா இந்த சினிமா நம்பிட்டு இருக்கீங்க நீங்க? சமூக வலைதளங்கள்ல பிக்பாஸ் குறித்து பரவலா பேசப்பட்டு வருது. அதுலயும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி கலாச்சாரத்தை சீரழிக்கிறதாகவும் பலரோட மனதை புண்படுத்துறதாகவும் ஆபாசமா இருக்கிறதாகவும் பல பேர் விமர்சனம் போடுறது மட்டுமில்லாம இந்து மக்கள் கட்சி மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து கேஸும் போட்டுட்டு வராங்க. இத ஒரு பக்கம் உலக நாயகன் கமலஹாசன் டீல் பண்ணிட்டு இருக்காருனாலும் நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்க ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டான காயத்ரி அவங்க சொன்ன சில வார்த்தைகள் மூலமா வெளியில பெரும் அதிருப்திய சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று இருக்கிற நடிகை காயத்ரி ரகுராம் நடிகை ஓவியாவை சேரி பிஹேவியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது மூலமா அவங்க ஜாதிய வன்மத்தை வெளிப்படுத்துறதாக சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களும் எழுந்திருக்கு. அவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு பல பேர் குரல் கொடுத்துட்டு வராங்க. விடுதலை சிறுத்தை திருமாவளவனும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கே தடை விதிக்கணும் அப்படின்னு தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவ கூட்டமைப்பினர் போலீஸ் கிட்ட மனுவும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில இது பத்தி தொலைக்காட்சியில பேசின காயத்ரி ரகுராமோட தாய் கிரிஜா தன்னோட மகள் மேல பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. பெண் அப்படின்னு பாக்காம அவங்களை இழிவுபடுத்துறாங்க, அவங்க பாஜகவில இருக்கிறதாலதான் இப்படி பேசுறாங்களா அப்படின்னு தெரியல, எனக்கு இது பெரும் மனவேதனைய அழிச்சிருக்கு, என்னுடைய மகள் காயத்ரி அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதோட இந்த விஷயம் முற்றுப்புள்ளிக்கு வருமா, இல்ல காயத்ரி தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது பேசி சர்ச்சை இன்னும் அதிகப்படுத்துவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். மக்கள் இப்ப சென்னை சில்க்ஸ் இடிஞ்சு போயிருக்காது வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பஜாருக்கு வரல. அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் இல்லை. அந்த நேரத்தில் சாலையோர வியாபாரிகள் சென்னை சில்க்ஸை அணுகுனாங்க, ஒரு 13.5 லட்சம் ரூபா வந்து அவங்க நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க.